ಓಂ ದದ್ಭುರ್ಷಾಯ ವಿಗ್ಮಗೆ ವಗ್ರತುಂಡಾಯ ತೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದೆ ಪರಿಶೋಧಯ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶಗ ಚೋಮಾರಾಯ ಮಂಗಳಾರಾಯ ಬುಧಾಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಯ ಪ್ರಚ ರಾಘವ ಕೇದವ ನಮಗ. ಅನೇವರ್ಕೂ ವಣಕಂ. ಶಿವಶಕ್ತಿ ಜ್ಯೋತಿಡರ್ ವಿ ಪಿ ಚಂದ್ರ ನಾಯ್ಡು ಶಿಂಗಾನಲ್ಲೂರ್ ಕೋಯಂಬತ್ತೂರ್. ಕಡಂದ 13/4/2022 ವ್ಯಾಳಕ್ಕಿಳಮ ಗುರು ಪಯರ್ಚಿಯಾಗಿರ್ಕಾರು. இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது 12 ராசிக்கு என்னென்ன யோக பாக்கியங்களை கொடுப்பார் இந்த குரு பயிற்சி. 13/4/2022 22/4/2023 வரை இந்த குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் செய்வார் அப்படின்ற பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான்னா யார், குரு பகவான் யார், தட்சிணாமூர்த்தின்றது வேறுங்க. தட்சிணாமூர்த்தின்றது அது வேறுங்க, குரு பகவான்ன்றது வேறுங்க, ரெண்டும் ஒன்றும் இல்லை. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில், இப்போ நம்ம ஒரு திருமண காலங்களில் நம்ம போய் பார்க்கும்போது ஒரு ஜோசியர் சொல்லுவார், இந்த மாதிரி குரு பார்வை இன்னும் வரலைங்க, குரு பார்வை வந்தால் திருமணம் கொடுக்கும் அந்த ஒரு நிலையில் இருக்கும். குரு ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஸ்தானங்கள் இருந்தால் குரு பலம் நிறைஞ்ச ஒரு ஜாதகம். குரு பலம்ன்றது வேறுங்க, கங்கணா முகூர்த்தன்றது வேறு, குரு பார்வைன்றது வேறு. வருடத்திற்கு ஒரு முறை குரு வந்து மாறி மாறி ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறி மாறி போயிட்டுருப்பாருங்க. ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு, இப்போ கும்பராசிலேருந்து மீனராசிக்கு, தன் சொந்த வீடான மீனராசிக்கு 2 ஆண்டுகள் கழித்து பயிற்சியாக இருக்கார். இந்த பயிற்சியான குரு பகவான் சொந்த வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் அதாவது நல்ல நிலைகளை கொடுப்பார். அதாவது வீட்டுக்குன்னா 12 ராசிகளுக்கும் நல்ல நிலைகளும், நாட்டுக்கும் ஒரு நல்ல நிலைகளை கொடுப்பார். கடந்த 2 ஆண்டு காலமாக சனி பகவானுடைய வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ தான் சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறதுனால ஒரு அபிரித வளர்ச்சிகள், மக்கள் கையில் பண நடமாட்டங்கள், ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைப்பாடுகள் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுவாருங்க. குருனுடைய சிறப்பு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 11 இந்த 5, 7 5, 7, 9, 11 இது சிறப்பு பார்வைகள். இந்த பார்வைகளை குரு பகவான் தன் பார்வை செலுத்தும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பிரயாணம், ஒரு செல்வாக்கு அடையக்கூடிய நிலைகள், வீடு வாசல், வண்டி வாகனம், ஆபரணம், நிலப்புலங்கள், சொத்து பத்து, பேரு புகழ், பதவி பட்டம், இது அத்தனையுமே கொடுப்பாருங்க. இந்த மாதிரி ஒரு யோக நிலைகளை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். இந்த குரு வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று இருக்கணும். இவருக்கு சிறந்த ஒரு ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பீடமாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். திருச்செந்தூர் வியாழக்கிழமை நாட்களில் போய் குருவை வழிபாடு செய்தீங்கனால் உங்களுக்கு சிறப்பு முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து வந்து திருவாரூர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி, இவரும் அந்த ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம். அப்புறம் திட்டையில் வந்து ராஜகுரு இருக்கார். அப்புறம் பட்டமங்கலத்தில் வந்து திசை மாறி உக்காந்துருப்பார், திசை மாறி உக்காந்துருக்கிற குரு. இந்த எடுத்துக்கலாம் மதுரை குருவித்துறை, அது மதுரையிலேருந்து சோழவந்தான் போகும் வழி 23 கிலோமீட்டர் தொலைவில் குருவித்துறை என்ற ஊரில் உள்ள சித்ராத வல்லப்பெருமாள் அந்த கோயிலுக்குள்ளே குரு வந்து பகவான் இருக்கார். ஸோ அங்கேயும் போகலாங்க. ஸோ இந்த மாதிரி அதே போல் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம், அவருடைய ஆட்சி நிலையில் இருக்கிற ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கம் ஆலங்குடிங்க. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த குரு பலம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போய் குரு பகவானை வந்து 3 நெய்விளக்கு ஏற்றி, கொண்டக்கல்ல மாலை சாத்தி, குரு பகவானை 3 சுற்று வந்து வழிபாடு செய்துக்கலன்னால் உங்கள் வாழ்வு முன்னேற்றமாகும். ஒன்று. ரெண்டாவது வந்து திசை அப்படி குரு பகவானுக்கு திசை அப்படின்னா வடக்கு திசை இவருக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பிடித்த ராசி தனுசு மீனம் இவர்களுக்கு குரு பகவானுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறோம். அதிர்ஷ்ட தேவதை பிரம்மா, குரு பகவானுடைய தேவதை வந்து பிரம்மா, நிறம் வந்து மஞ்சள். இவருக்கு பிடித்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டக்கல்ல மாலை, வெண்முல்லை, மல்லிப்பூ, இதில் அர்ச்சனை பண்ணால் அவர் சந்தோஷப்படுவார். ஸோ இதெல்லாம் குரு பகவானுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா தாரை, மகன் பரத்ராஜ், யமகண்டன், கக்கன், அதான் கஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடியங்க மகனாக விளங்குறாங்க. ஸோ இந்த குரு பகவானோட விசேஷ தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குரு பகவான் வந்து 12 மின்னு, அதாவது கூட்டும் போது உங்களுக்கு 3 வரும். 3 மின்னுக்கு அதிபதி தான் குரு பகவான். 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு சிறப்பு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குருனுடைய பிற பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், அந்தணன், அரசன், ஆசான், சிகண்டி, சிவன், சிவகுரு, தேவகுரு, தேவமந்திரி, மறையோன், பிரகஷ்பதி, இந்த மாதிரி பல்வேறு வகையான பேர்களுக்கு சொந்தக்காரனும் குரு பகவான் தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் உட்காரும்போது
யோக பாக்கியங்களும் அசுப பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குருவனுடைய பார்வை இருந்தால் தான் நம்ம பொதுவாக ஒரு விஷயங்கள் சொல்லுவோம், குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவானை வழிபாடு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் படித்த குருமார்கள், அதாவது நீங்கள் ஒரு 6வது 7வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படித்த குருமார்கள் ஆசிரியர்களுக்கு ஐயா நாங்கள் கூட படித்த மாணவனுங்க அப்படின்னு சொல்லிங்க, அவருக்கு வந்து பழம் ஏதாவது வாங்கி கொடுத்து, ஸ்வீட்டு பழம் அந்த வாங்கி கொடுத்து அவருடைய காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் படிக்கலை அப்படி என்னும்போது உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவர்களுடைய காலத்தொட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் போதும் உங்களுக்கு இந்த குரு தோஷங்களாகப்பட்டது விலகும். குருன்றவர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் எடுத்துக்கலாம், குருமார்கள் எடுத்துக்கலாம், அதாவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் எடுத்துருக்கலாம், ஆசான் ஆசிரியர் யார் வேணாலும் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தவர்களை குருமார்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ இதுதான் குருனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போன்னா ஒரு 2-3 மணி நேரமே பேசலாங்க அவருடைய சிறப்புகள்லாம். அது மீண்டும் ஒரு பதிவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிங்க, மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது 13/4/2022 வரை இந்த குரு பயிற்சி இருக்குங்க. இந்த குரு பயிற்சி மேஷராசி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். எடுத்து வேலை முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் இருக்கக்கூடியவங்க மேஷராசிக்காரங்க. ஒரு வேலை எடுத்தால் எப்பாடுபட்டாத அந்த வேலைகளை முடிக்கணும், அந்த ஒரு செல்ஃபிஷ்தனமாக இருந்தும் அந்த செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு குண அமைப்புகள் இவங்க இருக்குமானா இயற்கையாகவே இருக்குங்க இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுமை தன்மைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்திறன்கள் உடையவர்கள், எவ்வளோ ஒரு இருந்தாலும் ஒரு கஷ்டமான சூழல்களையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் பெற்றவங்க இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் 11வது இடம், அதாவது கடந்த பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் தாங்க பயிற்சி இருந்தார். ஸோ அந்த பயிற்சி காலங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாகவே மேஷராசிக்கு ஒரு சில இடர்பாடுகள் தொழிலையும் குடும்பத்திலையும் கொஞ்சம் சங்கடங்கள் இடர்பாடுகள் அந்த மாதிரிலாம் மேஷராசிக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ பயிற்சியாக இருக்கிற இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா 12வது இடத்துக்கு போகிறாருங்க. கடந்த ஆண்டு ஓரளவுக்கு முன்னேற்றம், இந்த ஒரு 6 மாத காலங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றம், ஓரளவுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளானிங் போயிருக்கும் உங்களுக்கு. ஒரு வீடு வாசல் பண்ணலாமா, ஏதாவது ஒன்று கட்டலாமா, வண்டி வாங்கணும் வாங்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங் போயிருக்கும். ஸோ இந்த பிளானிங் மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது இடத்துக்கு போகிறாருங்க. 12வது இடத்துக்கு போகும்போது 12வது இடம் ஐயனம் போஜனம் படுக்கஸ்தானம். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நேரத்துக்கு தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, தாம்பத்திய சுகத்தில் கணவன் மனைக்குள்ளே இடைஞ்சல் இடர்பாடுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 21/3/2022 ராகு கேது பயிற்சி உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ கண்ணு மணிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை வியாழக்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. தொழில் இருக்கிற தடைகளாகப்பட்டது உங்களுக்கு விலகும், செய்து பயன்பெறுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரங்களையும் பெற்றவங்க ரிஷபராசிக்காரர்கள். முகத்தில் சிக்கனும் கண்களில் அன்பும் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. இவங்க அதிகமாக வீட்டில் திட்டு வாங்கினா மறதினால் கொஞ்சம் திட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இவங்களுக்கு இருக்குமான இருக்கும். ஸோ சிரித்த முக அமைப்புகளும் குடும்ப விஷயங்களை வந்து பெருசாக ஷேரிங் இருக்காது அவங்ககிட்ட. ஆனால் எப்போ பாரு ஒரு சிந்திச்சுட்டு இருக்கிற ஒரு குண அமைப்புகளுடையவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குண அமைப்புகள்லாம் இவனுக்கு இயற்கையாகவே கொடுக்குமானா கொடுக்குங்க. ஸோ வசிகர தோற்ற பொழிவுகள் உடையவர், ஆடை அலங்கார பிரியர், வசிகர அமைப்புகள், ஸ்நாக்ஸ் பிரியர், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிறைய பிரியங்கள்ன்றது இவங்களுக்கு இருக்கும். அதே போல் வந்து ஆளுமை தன்மைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிலைன்னு சொல்லக்கூடிய ஆளுமை தன்மைகள் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2017 ஒரு 19 வரைக்குமே ஒரு சில குடும்ப பிரச்சனைகள், சங்கடங்கள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், தொழில் ரீதியாக பிரச்சனைகள், ஒரு கொரோனா பாதிப்பு, ஒரு வீடு வாங்கக்கூடியதில் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கடந்த 17-19 வரைக்குமே நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, குடும்ப வாரியாக, தொழில் வாரியாக. அந்த மாதிரி ஒரு எப்போ பாரு ஒரு மனசு ஒரு சங்கட்டமாகவே, ஒரு குழப்பமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்ன்றது இவங்களுக்கு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய ஒரு 6 ஆண்டு காலங்கள் இவர்களுக்கு நல்ல நிலைகளாகவும் இருக்கும். இந்த பயிற்சியாகப்பட்டவர் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இது வரைக்கும் 10ஆம் இடத்துலேருந்து வீடு மாற்றம் பண்ணலாமா, தொழில் மாற்றம் பண்ணலாமா, தொழிலில் வந்து ஒர்க்லோட் டென்ஷன் அதிகமாகிறது, அடுத்தவங்க வேலையை நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி தொழில் இடமாற்றங்கள், வீடு மாற்றி போகலாமான்ற ஒரு நிலையிலும், பெண்களாக இருந்தால் தோடு முகுதி திருவாணி அந்த மாதிரி கால்ச்சேன் அந்த மாதிரி மிஸ் ஆகும் வாய்ப்பு, இந்த மாதிரி நெடுநாட்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகக்கூடிய நிலைகள், இதெல்லாமே கடந்த ஒரு 6 மாத காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிற நிலைகளும், கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் சங்கட சூழ்நிலைகளும், ஒரு திடீர்னு பிறகு நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாடகை ஏற்றுறதோ அட்வான்ஸ் ஏற்றுறதோ அந்த மாதிரிலாம் ஒரு நிலைப்பாடுகள் வந்திருக்கும். இத்தனை நிலைகளும் உங்களுக்கு மாறி இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 1 வருடம் உட்காருவாருங்க. வரக்கூடிய 2023 உங்களுக்கு 4வது மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அற்புத பலன்களை கொடுப்பாரு. வெளிநாட்டு யோகா அமைப்புகளை கொடுப்பாருங்க. திடீர் வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு யோகா அமைப்புகள், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள், தடைப்பட்ட திருமணங்கள் முடியும் வாய்ப்புகள், ஸோ இந்த மாதிரி செல்வாக்கு பேரு புகழ் நினைத்தது அடைய நிலைகளும், புதிய உத்தியோக தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாகப்பட்டதும் உங்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையில் நல்ல முன்னேற்றங்களாகவே உங்களுக்கு கொடுப்பாரு. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, திருப்பங்கள் ஏற்படுத்துகிற ஒரு நிலைகள் கொடுக்கும். ஸோ இது செய்து பயன்பெறுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களும் மிதுன ராசிக்கு வருங்க. இந்த மிதுன ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சியாக உடை உடுத்தக்கூடியவங்களும், கவர்ச்சியாக பேசக்கூடியவர்களும், ஒரு விஷயங்களை வந்து இழுத்து பில்டப் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு திறமை உடையவங்க, அதை பேச்சாற்றர்கள் அந்த மாதிரி ஒரு நிலைகளும், ஒரு பொதுவாகவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப நிலைகள் ஒன்று இருந்தாலும் ஒரு சை டைப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் உடையவங்க, விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்கள் மீது அதிக ஈடுபாடு நிலைகளும் உடையவர்கள் இவருங்க. இவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையாக அமையும். அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். கடந்த ஒரு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 9ஆம் இடத்தில் இருந்தாருங்க குரு, அதாவது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தாருங்க. அதாவது 2021 11வது மாதத்துலேருந்து 2022 4வது மாதம் வரைக்கும் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததுனால ஒரு கண்டங்களே ஏற்பட்டு ஒரு தப்பித்த நிலை மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும். தொழிலில் இடமாற்றங்கள், தொழிலில் பிரச்சனைகள், அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள், இந்த 2 வருடங்களில் மிதுன ராசிக்கார தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, இந்த ஒரு தொழிலில் பாதக நிலைகள், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அத்தனையும் விடுபட்டு இந்த ஒரு 6 மாத காலங்கள் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது சார் அப்படின்னு நிலைகள் இருந்தாலும், கடந்த 21/3/2022 உங்களுக்கு பயிற்சியான ராகு கேது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பார். பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசிகர்களுக்கு அற்புத பலன்களை இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டவர் இந்த அதாவது 8/10/2023 வரைக்கும் இந்த அற்புத பலன்களை கொடுப்பாருங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு இந்த குரு கொஞ்சம் சரியில்லாமல் மிதுனத்துக்கு இருந்தாலும், மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு 10இல் குரு இருந்தால் ஒரு பயத்தை கொடுக்கும், 10இல் குரு இடமாற்றங்களை கொடுக்கும், 10இல் குரு பதவி பறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைங்க, பதவியில் ஒரு குழப்பங்கள், ஒரு இடமாற்றங்கள், அடுத்தவங்க வேலை டென்ஷனாக பண்ணக்கூடிய நிலைகள், ஒர்க்லோடு அதிகமாக பேஸ் பண்ணுற ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் 10இல் குரு வரும்போது கொடுப்பாருங்க. ஸோ அந்த 10ஆம் இடத்து குருவாகப்பட்டவர் ஒரு பயத்தை ஒரு அப்பப்போ ஒரு ட்ரேஸ் ஒரு நிலைகளும், ஒரு பய ஒரு நிலைகளும் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பாருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9 இந்த நேரங்கள் மட்டும்தான் குரு பகவான் விழிச்சிருப்பார். இந்த நேரங்களில் குரு பகவானை போய் நேருக்கு நேராக பார்த்து அவர் வழிபாடு செய்து 3 நெய்விளக்கு ஏற்றி கொண்டக்கல்ல மாலை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி ஓம் குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பர்பர்ம தஷ்மஸ்ரீ குருவே நமகா அப்படின்னு இந்த குரு மந்திரங்களை சொல்லிங்க. அவர் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கஷ்டங்களாகப்பட்டது கண்டிப்பாக குறையும். தொழில் இருக்கிற கஷ்டம் டென்ஷன் விலகி தொழில் நல்லபடியாக போகிற ஒரு அமைப்புகள் கொடுக்குங்க. ஸோ அதனால் இது பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து கடகராசிங்க. கடகராசிக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் சார்ந்தவங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தானே ராஜா தானே மந்திரின்ற ஒரு நிலைகளையும், எடுத்து வேலை முடிக்கும் வரை நல்ல ஒரு சிந்தனையாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு சாரும். இந்த முகத்தில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன அமைப்புகளும், அந்த ஒரு நட்பு பாசங்கள் உறவுகளுக்கு இயங்கக்கூடிய அமைப்புகளும் எப்பயுமே ஒரு கலகலப்பாக இந்த ஒரு என்ன சொல்கிறோம் இந்த கலகலப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். என்ன இவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் அப்படியே டிலே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல கருத்து, ஆளுமை தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத் திறன்கள்,
அதே மாதிரி கெஸ்ஸிங் ஃபவர், இந்த மாதிரி நிறைய ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடியவங்க கடகராசிகள். படிப்பு சார்ந்த வரைக்கும் இவங்க ஒரு அசால்ட்டாகவே முன்னுக்கு வரக்கூடிய நிலைகளும், கடகராசி சார்ந்தவங்க அதிகம் அரசியலில் பிரவேசிக்கூடிய ஒரு அமைப்புகளும், கவுன்சிலர், வார்டு மெம்பர், தலைவர், ஊர் பொறுப்பு, எம்எல்ஏ, மந்திரி வரைக்குமே போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த கடகராசிக்கு உண்டு. அதே மாதிரி கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா இவருக்கு வந்து குரு உச்சனாக பார்க்குறதுனாலையும், சந்திரன் இவருக்கு அதிபதியாக வர்றதுனாலையும் இவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடகராசிக்காரர்கள் தவறாமல் ஒவ்வொரு மூன்றாம் பிறையும் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய் சதுரா போற்றி அப்படின்னு சொல்லிங்க. உங்களுக்கு மூன்றாம் பிறைய தரிசனம் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொர்ணங்கள் வைத்து நீங்கள் பார்க்கலாம், அல்லது ஒரு கருப்பத்திலைங்க, ஒரு கலிப்பாக்கு, ஒரு ரூபா காசு, இந்த மூணையும் வைத்து நீங்கள் பாருங்கள். ஸோ பார்க்கும்போது நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது செய்து பயன்பெறுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மராசிங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரம் உத்திரம், சிம்மராசி பூரம் உத்திரம் மகங்க, இந்த மூன்று நட்சத்திரங்கள் சார்ந்தவங்க சிம்மராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாக திறன்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை தன்மைகள், அன்பை அதிகாரமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு திறன் பெற்றவங்க சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் வந்து பேச்சாற்றல் உடையவர், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடமூடாக கோபக்கார மாதிரி இருந்தாலும் இலகிய மனப்பான்மைகள் உடையவராகவும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைகளும் உடையவங்க கடகராசிக்காரர்கள், சாரி சிம்மராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் வீட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. வெளியில் உங்களுக்கு நல்ல பேர் வரும், நீங்கள் வந்தீங்கன்னா நாலு பேர் எழுந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வெளியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், நல்ல நிலைகள்ன்றது கொடுக்கும். ஆனால் வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னாங்கன்னா வாய்ப்பு கம்மி தாங்க. ஸோ கடந்த ஒரு மூன்றாண்டு காலமாக கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கட்டங்கள் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சரியில்லை, ஆனால் அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வாசல், வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுப்பார். தினமும் ஆதித்தாயை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. துவாக்கரா நம சாம்பியாம் பாவகையான இந்திர மர்கையும் பத்தினி சாயா சமேத சூரிய நாராயண பரபிரமனே நமகா, இந்த மாதிரி சொல்லி ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், செய்து பரம்பருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னியராசி. உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களை பெற்றவங்க கன்னியாராசிக்காரங்க. அழகாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னியாராசிகளுக்கு கொடுக்கும். ஆளுமை தன்மைகளும் கெஸ்ஸிங் பவர்களும் இயற்கையாகவே இவர்களிடம் இருக்கும். பொதுவாக கன்னியாராசிக்காரர்கள் மட்டும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நம்ம பகைச்சிக்கூடாது. அவங்ககிட்ட நைஸாக தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும், அவங்ககிட்ட நைஸாக போய்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பழி வாங்கிடுவாங்களா, கண்டிப்பாக வாங்குவாங்க. குத்தி காட்டி பேசக்கூடிய குணங்கள் உண்டானா உண்டு. என்னன்னா இவங்க அந்த தன்னை நாடி வரவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைகள்ன்றது கொடுக்கும். கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இவளுக்கு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் எப்பப்பார் ஒரு டென்ஷன், ஒரு வருத்தம், ஒரு சங்கட்டங்கள்ன்றது போயிட்டே இருக்கும். இவர்களை பற்றி யாரும் எதுவும் கமெண்ட்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்டோ அப்பா அம்மாவோ குடும்பத்தாரோ நண்பர்களோ எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அப்படி எதா பண்ணாங்கன்னா அந்த விஷயங்கள்லேருந்து கன்னியாராசிக்காரங்க வெளிவரத்துக்கு ஒரு மூணு நாள் அது ஐந்து நாள் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு டென்ஷனாகவே இருக்கிற ஒரு நிலைகள் இருக்கும். ஆளுமை தன்மைகள், ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது, தொழில் இது பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் இயற்கையாகவே உங்களுக்கு குடும்ப சூழல்களும் சொந்தங்களும் சற்று அமையான நிலைகள் இருக்கும். ஆனால் ஆளுமை தன்மைகளாகவும் மீடியா சம்மந்தப்பட்டதில் பிரகாசிக்கூடிய அமைப்புகளும், சினிமா துறை, மீடியா துறைகள், இந்த மாதிரி இதில் ஜொலிக்கிற ஒரு நிலைகளும் மிதுனத்துக்கும் கன்னியாராசிக்கும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது சுக்கரன் ஒரு பார்வை பெற்றிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாருங்க. இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி, சண்டை சச்சரவுகள் நீங்கி, புதிய உத்தியோகங்கள், புதிய வருவாய்கள், புதிய ஒரு பரிமாணங்கள், வாடிய முகம் மலரச் செய்யும். ஸோ அதனால் இந்த கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல நிலைகளை கொடுக்கும். ஆனால் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள், சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் பாதக நிலைகள் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுனால தான் பண்ணுவாருங்க. ஸோ உங்களுக்கு குரு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால அது ஈக்குவல் மேனேஜ் பண்ணுற ஒரு நிலைகளும் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நல்லாயிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிங்க. சித்திரை நட்சத்திரம், சுவாதி, விஷாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சார்ந்தவங்க துளாராசிக்காரங்க. நீதி நேர்மையை கடைப்பிடிக்கிற ஒரு அமைப்புகளோடு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உடுத்துக்கிற உடையும் உள்ளிருக்க மனுஷையும் தூய்மையாக வச்சுக்கணும் நினைக்கிற குணங்கள் உடையவங்க துளாராசிக்காரங்க. அதாவது ஒரு சினிமா கதாநாயகி மாதிரிங்க, ரோட்டில் கூட எங்கேயோ ஒரு சண்டை நடக்குதுன்னா அங்கே நின்று கேட்டு அவர் உள்ளே இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அளவுக்கு அந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து அந்த ஒரு திறமைகள் உண்டுங்க.
அந்த நீதி நேர்மையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவங்களுடைய மோதாரிதர் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் குடும்ப சூழல்களில் முன்னோருடைய சாபங்களாகவும் இவங்க மோதாருடைய அதான் மூணு ஏழு தலைமுறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முத தலைமுறை நீங்கள் வருவீங்க, ரெண்டாவது அப்பா அம்மா, மூணாவது பாட்டம் பாட்டி, நாலாவது போட்டம் பூட்டி, அஞ்சாவது ஒட்டம் ஒட்டி, ஆறாவது சேரன் சேயால், ஏழாவது பரன் பறாய். இந்த மாதிரி ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தார் யாருக்கோ இந்த கருக்கலைப்புகளோ எந்த ஒரு ஏம காரியங்கள் செய்யாமல் விட்டதுனால உங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு சாப நிலைகள் இருக்கும், அதுக்கு பரிகாரங்கள் செய்து பயன்பெறுங்க. ஸோ இது செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருங்க. உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே அக்கா தங்கைகளிடம் மனஸ்தாபங்கள், மனச்சங்கட்டங்கள், குடும்ப சூழல்கள், தொழில் மாற்றிக்கலாமா இடம் மாற்றிக்கலாமா அப்படின் நிலையிலும் இந்த ஒரு ஏழு எட்டு மாதத்தில் ஒரு கார் வாங்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிருக்கும். ஸோ கார் வாங்குறது, வீடு மனை அமைப்புகள், இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். இப்போ குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருக்கா. ஆறாம் இடத்து குரு சகட குரு, சகட குரு சங்கடங்களை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும். நீ முன்ன மாதிரி இல்லை, ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட கோபங்கள் அதிகம் கொடுக்கும். மூட்டு வலி, அசதி, சோர்வு, சோம்பல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்குங்க. துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நாவடக்கம் வேணும். ஸோ நாவடக்கம் இல்லைனா குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2015 புருஷ முன்னாட்டிக்குள்ளே பிரச்சனைகள் வந்தும் ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டும் தப்பிச்சிருக்கிறீங்க. நிறையா பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தது 2015 சந்திச்சிருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சூழல் தான் கிரியேட் ஆகும். அதனால் கொஞ்சம் வாய் அடைக்கி அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் நாவடக்கம் துளாராசிக்காரர்களுக்கு வேண்டும். ஸோ இருந்தீங்கன்னா எந்த பாதங்களும் இல்லாமல் இருக்கலாம். தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன போகிற நிலைகள் இருக்கும். கொஞ்சம் அசதி, சோர்வு, சோம்பல், தலைச்சுற்று, மயக்கம், பித்தம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். ரொம்ப அவர் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னா திருச்செந்தூர் ஒரு முறையும் திருப்பதி ஏழுமலையான ஒரு முறையும் சந்திச்சுட்டு வாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்குரிய நட்சத்திர நாட்களில் போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பு அந்தஸ்து நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்து பயன்பெறுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, விசாகம், அனுசம், கேட்டேன் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பெற்றவங்க விருச்சிக ராசிக்காரங்க. நாலு வாரத்தை நல்ல வார்த்தை பேசினாலும் ஒரு வார்த்தை ஒரு கொடுக்குத்தனமான ஒரு வார்த்தைகள். ஏன்னா ஸ்கார்பியோ தேலினுடைய அமைப்புகள் பெற்றவங்க, ஆளுமை தன்மைகள், நிர்வாகத்திறன்கள், ஒரு ஒர்க்கை இவங்ககிட்ட கொடுத்தா நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங்கிறது நீட்டாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளும் ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும். தன்னை மதித்து மரியாதை கொடுத்தா தான் எல்லாமே பண்ணணும் செய்யணும் அப்படின்ற நிலையிலும் ஒரு சில நேரங்கள் புரியாமல் ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு மைண்டில் ஏற்ற வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஸோ எல்லா வகையிலுமே அந்த ஒரு பளிச்சென்று இருக்கிற ஒரு நிலைகள், நிர்வாகத்திறன்கள் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வீடுனா அந்த ஆஃபீஸ் வீடு அதே கான்செப்டில் இருக்கிற ஒரு நிலைகள் உடையவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020 12வது மாதம் தான் உங்களுக்கு ஏழு சனி முடிஞ்சிருக்காரு. ஸோ அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு ரிலீஃபு. இதில் இந்த ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் ஒரு நிற்பார். ஃபுல் சப்போர்ட்டில் இந்த ராகு கேது உங்களுக்கு இருந்திருக்காரு. அது கூடவே இப்போ குருவும் சேர்ந்துருக்காருங்க. உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு பூர்வ புண்ணிய சொத்துக்கள், ஒரு 12 வருஷமாக இல்லை ஒரு 30 வருஷமாக கோர்ட்டு கேஸ்னு இருக்கிற சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக ஆகிறதும், அந்த சொத்துக்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும், சொத்துக்களாய் வருவாய்களை எட்டக்கூடிய ஒரு அமைப்புகளும், புதிய வேலை, புதிய உத்தியோகம், குழந்தை பாக்கியம், திருமணம், சீமந்தம், வளக்காப்பு இது போன்ற ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு வாய்ப்புகளும், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும், வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும், கார் பங்களான்னு அடையக்கூடிய ஒரு நிலைகளும், வேலைவாய்ப்பு முன்னேற்றங்கள் தொட்டது அத்தனையுமே தொடங்கக்கூடிய அமைப்புகளாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுக்கேது பயிற்சிகள் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு சரி பார்வையும் நல்லா இருக்காரு. ஸோ குருவும் உங்களுக்கு ஃபேவராக ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த வீரில் ஒரு இடம் விற்று ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு தோப்பு தோறு வாங்கலாமா, ஆல்ரெடி இந்த 2 வருஷத்தில் சைட் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு வீடு கட்டுற ப்ராசஸ் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 33, 37, ஸோ 41, 45 இந்த மாதிரி ஆண்டுகளில் உங்களுக்கு உங்களுடைய வயதில் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்புகள்ன்றது கொடுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக நடக்குமானா நடக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம், புராடம், மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தனுசு ராசிக்கு வரும். தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வில் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வில் ராசி அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய சொந்த நலனும் முன்னேற்றத்திலுமே குறியாக இருப்பாங்க. யாரையாவது அடிமைப்படுத்தி கூட அதான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு அமைப்புகள் உண்டு. இப்போ ஒரு குதிரையே ரேஸில் ஓடுதுன்னா ஸோ ஒருத்தர் முந்தி போகிறது, ஸோ அந்த ஒரு இதில் தான் உங்களுக்கு சொன்னணுங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான ஒரு, அதாவது பார்த்திங்கன்னா செல்ஃபிஸ்தனமாக இருப்பாங்க. எப்படின்னா எதையாவது செய்து தன்னுடைய வசதி வாய்ப்பையும் வாழ்க்கை தரத்தையும் வசத்துக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புகள்ன்றது உண்டு. இந்த 2017-20 வரைக்கும் உயிர் ஒன்று போகலைங்க இவங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தாங்க. ஒரு 10 ரூபானா என்ன, 50 ரூபானா என்ன,
தொழில் ஆசை இருக்கணும், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் வித்து தின்ற மாதிரி ஒரு நிலைகள், வீடு வாசல் வந்து கையிருப்பு வீடு வாசல் நம்ம கைவிட்டு போகிறது, நகை நட்டு அவமானங்கள், பணம் எங்கேயாவது வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி கொடுத்து அது நீங்கள் இழந்திருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், உங்களை ஏமாற்றிருக்கலாம், தொழிலே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கும், ஊர் விட்டு ஊர் போயிடலாமான்ற ஒரு நிலையிலும் குழப்பங்களும், எதுக்கு நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நினப்புகளும் உங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏழரை சனியில் 5 ஆண்டுகள் முடிஞ்சு பாத சனி குடும்ப சனி போயிட்டுருக்கிறதுனால நிறையா பிரச்சனைகள் சங்கட்டங்கள் நீங்கள் அதாவது அப்பாடா போதுண்டா சாமின்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைகளாக தனுசு ராசிக்காரங்க அனுபவிச்சிங்க. ஸோ இந்த ஒரு படாத பாடுபட்டீங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் சகோதரன் வழியில் பிரச்சனைகள், தந்தையாருடைய உடல்நிலைகள் பாதிக்கிறது, இது எல்லாமே இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு சனியனுடைய பார்வையினாலும் ராகுகேதனுடைய பார்வையினாலும் அனுபவிச்சிங்க. குருவும் கூட சேர்ந்து பண்ணாருங்க. நிறையா பிரச்சனைகள் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரிலீஃப் ஆகணுமானா கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்ததுனால ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த ஒர்க்கு முடியுங்க. ஸோ கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஒர்க்கு முடிகிற மாதிரி இருக்கும். கடந்த ஆண்டுகளில் எப்படி உங்களுக்கு உடைய அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகளோ, அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ, அதுபோல் இப்போ உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிப்புகளும், தாயாருடைய உடல்நிலை பாதிக்கிற நிலைகளும், தாயாருடன் கருத்து பூசல்கள் நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ இந்த ஆளுமை தன்மைகள் அந்த மாதிரி ஒரு அமைப்புகளாக இருக்குமானா இருக்கும். ஸோ இது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு ஒரு 4ஆம் புறமும் 12 நிலைகள் கொடுத்தாலும் வேலைகள் முடியும். ஸோ அந்த ஒரு பார்வை அமைப்புகள்ன்றது உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மகர ராசிங்க. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம், திருவானம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் மகர ராசிங்க. மகரத்தால் நகரத்தை ஆளுவாங்க, ஆளுகின்ற தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்திறன்கள் பக்காவாக அவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா அந்த வேலையை நீட்னஸாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் உடையவங்க, என்ன ஒரு சில விஷயங்களை இவங்களுக்கு வந்து பிடிவாத குணங்கள் உடையவங்க, மொசுடுத்தனங்கள் உடையவங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாதாடக்கூடிய குணங்கள் உடையவங்க, தப்பாக சொன்னால் ரைட்டாக எடுத்துப்பாங்க, ரைட்டாக சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்க, இவங்க ஒரு ஆங்கிள் அதை போய் பார்க்குறதுனால தான் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே, ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்காரு. ஸோ ஏழரை சனியில் கடந்த 2.5 வருஷமாக விரைவு சனியாகவும் இப்போ 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப சேனலில் உட்காந்துருக்கனால உங்களுக்கு ஜென்மஸ்தலில் உட்காந்துருக்கனால ஜென்ம சரியாக 1.5 வருஷம் போயிட்டுருக்காரு. இன்னும் 2023 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஜென்மசனி இருக்கார். அடுத்தது வந்து உங்களுக்கு பாதி சனிக்கு போவாருங்க. அப்போ 2023 3வது மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நாவடக்கம் வேணும். குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2017 to 20 நிறையா கணவன் மனைவிகள் பிரச்சனை, பிரிவினை, விலகி போகும் நிலைகள், ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிற ஒரு அமைப்பு, இந்த மாதிரிலாம் நிறையா பாடு, நிறையா கஷ்டங்கள். நீங்கள் ஒரு 20-30 வருஷமாக சம்பாரித்து வச்சு இந்த பேரெல்லாம் கெட்ட பேர் ஆக்கியிருக்குமே, இழந்திருப்பீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறையா பாதிப்புகள் குடும்பத்தில், உறவுகள், தொழில், அத்தனையும் ஒரு லாஸ் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியே தான் உங்களுக்கு இந்த 3 வருஷமும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் வரக்கூடிய 2023 3வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இழந்த அப்புறம் நீங்கள் சிந்தித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ இழக்கு முன்னே இந்த 3 வருஷம் நீங்கள் என்ன பட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த 1.5 வருஷமாவது கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கற்றுக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு 200-300 வருஷம் யாரும் வாழ போகிறது இல்லைங்க. ஸோ வாழும் இந்த ஒரு 70-80 வயசு வரைக்கும் நம்ம வாழ்கிறோன்னா அது வரைக்குமாவது நம்ம ஒரு இந்த ஈகோ நிலைகள் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே ஒரு சிறப்பான வாழ்க்கையாக வாழ முடியும். இப்போ குரு வந்து இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு, குடும்பத்தில் இருந்த குரு விலகி இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால உங்கள் தந்தையாருடைய அதாவது மகர ராசிக்காரங்களுடைய தந்தையாருடைய உடல்நிலைகளை பாதிக்கிறதும், தந்தையாருக்கு செஸ்ட் பெயின் அந்த மாதிரி வர்றதும், தந்தையாருக்கு விபத்துக்கள் நடக்கிறதும், உங்களுக்கு சகோதரன் சகோதரியுடன் பூசல்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தும் நிலைகளும் கொடுக்கும். இது வரைக்கும் தைரியமாக இருந்து செயல்பட்ட நீங்கள் தைரியம் இழக்கும் நிலைகளும், ஒரு சில விஷயங்களுக்கு பயப்படும் நிலைகளும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குமானா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்து செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடும் அதே சனிக்கிழமை நாட்களில் லட்சுமி நரசிம்மரை உங்களுக்கு பானகம், அதாவது உங்கள் ராசிப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 பேருக்கு பானகம் கொடுத்து அவர் வழிபாடு பண்ணால் கடன் தொழிலிருந்து விடுபட்டு வர நிலைகளும், குடும்ப பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். செய்து பயன்பெறுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதயம், புரட்டாதி, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் கும்பராசிக்கு வரும். கருத்தாக இருப்பாங்க, கஞ்சத்தனமாகவும் இருப்பாங்க, எதிர்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அத்தனையும் நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர்.
அதாவது இன்ஜினியர் சார்ந்தது, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி உயரிய பொறுப்பு பதவிகளில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்புகள் உடையவங்க. ஸோ தனக்கு பிடித்த உறவுகளிடத்தில் மட்டும் பாசம் செலுத்தக்கூடியவங்க கும்பராசிக்காரர்கள். கரெக்டாக இருப்பாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டாக நடந்துப்பாங்க, எப்போ பாரு ஒரு மூட் அவுட்டாக இருப்பாங்க, எல்லாரிடமெலாம் பேச மாட்டாங்க, தனக்கு பிடிச்ச அந்த உறவுகளிடத்தில் மட்டும் பேசுவாங்க, எப்போ பாரு வேலை சிந்தனை வேலை அப்படின்னு போயிட்டுருப்பாங்க, தூக்க பிரியர், சாப்பாட்டு பிரியர், ஸ்நாக்ஸ் பிரியர். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு இருக்குமான இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 வருஷம் சனி பகவான் இப்போ வந்து உட்காந்துருக்காரு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ அந்த 1.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைய, அதாவது விரைய ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து தேவையில்லாமல் விரயங்களுக்கு கொடுக்கும், தண்ட செலவுகள் அந்த மாதிரி கொடுக்கும். இந்த சனியினுடைய பாதகத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு, இந்த ரோடு கூட்டுறவங்களுக்கு, இந்த மாதிரி இந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு துணி வாங்கி கொடுங்க, காப்பி டீ வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உதவி செய்யும் போது இந்த கஷ்டங்கள்லேருந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிச்சு, கோலம், குப்பை, அழுகிய பொருள், நாத்தம் பிடித்த இடங்களுக்கு அதிபதி தான் சனி பகவான். இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறவங்களுக்கு, இல்லை பொது கழிப்பிடங்களை சுத்தம் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அநாத பணம் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணலாம், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு டச்சு கூட பண்ண மாட்டார். உங்களை வாய்ப்பு இருக்கும் போது வருடத்திற்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. தேய்ப்பிறை வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் நலன் குளத்தில் குளிங்க. திருநள்ளாறு போனீங்கன்னா நலன் குளம், நகுலன் குளம், சரஸ்வதி குளம்னு மூணு இருக்கும். அதில் நலன் குளத்தில் குளிக்கணுங்க. நலன் குளத்தில் குளித்து 9 முறை 9 நவகிரகத்தின் பேரை சொல்லி மூழ்கி எழுங்க. ஒரு வஸ்திரங்களை பின்பக்கமாக தூக்கி போட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கு உங்கள் தலையை சுற்றி செதிர்காயை உடைச்சிட்டு சங்குப்பூ கருங்குழிப்பு வாங்கிட்டு போய் சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை நல்ல நிலையை ஏற்படுத்தும். இந்த ஒரு அமைப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு இருக்கும். ஏழரை சனி போயிட்டுருக்காரு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஸோ கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள்ன்ற ஒரு நிலைகளும் கொடுக்கும். கடந்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் இருந்த இப்போ உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் உட்காந்துருந்தார். கடந்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வலி, பல்கூச்சம், காது வலி, கொஞ்சம் இருப்பிட மாற்றங்கள், டென்ஷனான நிலைகள், அதாவது எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு அந்த ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருந்துச்சுங்க. ஸோ அந்த நிலைப்பாடுகள் மாறி இப்போ வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் குடும்பத்திலிருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி, கணமனைக்குள்ள நெருக்கங்களும், இது வரைக்கும் தொழிலிருந்த தடைகள் விலகி, உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகளும் மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பௌர்ணமி நாட்களில் அம்பாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் பெண்களாக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராகு காலத்தில் துர்க்கைக்கு எழுச்சி மூலம் விளக்கு சாத்திட்டு வாங்க. ஸோ குடும்பம் சேமமாக இருக்கும், வருவாய் நல்லாயிருக்கும், சண்டைகள் இருக்காதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசிங்க. மீனராசி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் மீனராசி சாரும். மீனராசிக்காரங்களும் சை டைப்பு கூச்ச சுபாவங்கள் உடையவங்க. அதே மாதிரி இந்த கவர்ச்சியான ஊட அமைப்புகளும் பேச்சு திறன்களும் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு திறன்கள்ன்றது இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைத்தன்மைகள், நகைச்சுவை உணர்வுகளுடையவர், கேலிக்கின்ற பேச்சுகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களும் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே கொஞ்சம் பிரச்சனை நிலைகள் அப்படின்ற ஒரு இருந்தாலும் தந்தையுடைய உடல் உபாதைகளை பாதிக்கிற நிலைகளும் ஒரு சிலருக்கு தந்தை இழக்கும் நிலைகளாக கூட மாறி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலைகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இருந்ததுங்க. வீண் வரையும் தண்ட செலவு, ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானது, எதுவுமே நமக்கு ஆகலை அப்படின்னு சொல்லலாம், செய்யும் வேலையை விட்டுட்டு வரக்கூடிய நிலைகள் இந்த மாதிரிலாம் மீனராசிக்காரர்களுக்கு இருந்துச்சானா இருந்துச்சு. ஸோ குழப்ப நிலைகளும் அப்படின்றதும் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு 2023 வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து விலகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 2023 மூணாவது ராசியில் உங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தான் உங்களுக்கு வந்து குரு வந்து பெயர்ச்சியாக உட்காந்துருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 முடிஞ்சு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஜன்மகுரு, ஜன்முகுரு வரும்போது தாங்க ராமன் வனவாசம் போனார். அயோத்தியில் ஆட்சி பண்ணி இந்த ராமன் பரதனை கூட்டினு வந்து முடிச்சு விட்டுட்டு அவர் காட்டுக்கு போனாருங்க. அந்த மாதிரி இருக்கிற இருப்பிடங்களை மாற்றங்கள் பண்ணலாமா, வேறு எங்கேயாவது போகலாமா, இதை விட்டலாமா அப்படின்ற ஒரு குழப்ப நிலைகளை கொடுப்பாரு. அதே மாதிரி கீழே விழுறது எழுறது அந்த மாதிரி ஒரு நிலைகளுக்கும், சூடு பிரச்சனைகளும், பல்வலி, காது வலி, கண்ணெரிச்சல், இந்த மாதிரி ஒரு உடல் உபாதைகளை கொடுக்குற நிலைகளும் கொஞ்சம் கொடுப்பார். ஜென்மத்தில் வந்து குரு, ஜென்மம்ன்றது உடம்பு, அந்த உடலில் வந்து குரு உட்காரும் போது உடம்பு தொந்தரவுகள் அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா நல்வழி நல்வாழ்வு கிடைக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி தங்கட்டும். வசதி வாய்ப்பு பெருகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. நன்றி, வணக்கம்.